நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கலனில் 1:x என்ற விகிதத்தில் பால் என்று நீர் உள்ளது. 50 மில்லி நீர் கலந்த 300 மில்லி கலவையில் பால் என்ற நீர் விகிதம் 2:5 ஆகிறது எனில் எக்ஸின் மதிப்பு யாது? ஆப்ஷன் ஏ 1, பி வந்து 2, சி 3, டி 4. ஓகே. ஸோ இது ஆப்ஷன்லேருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ 1 எடுத்துக்கிறேன். ஸோ பால் என்று தண்ணீர் 1:1 போட்டுக்கலாமா? ஆல்ரெடி 1 இருக்குது, எக்ஸ் மதிப்பில் வந்து 1 போடுறேன். ஸோ இங்கே 300 ml இருக்குதா? ஸோ 300 ml எப்படி பிரிச்சுக்கலாம்? அப்போ 1:1, இங்கே 150, இங்கே 150. ஸோ என்ன பண்ணுறோம், நீர் மட்டும் ஒரு 50 ml ஆட் பண்ணுறோமா இந்த 300-ஓட? ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் 50, அப்போ என்ன ஆகும், 150:200. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ கட் பண்ணிங்கன்னா 3:4 கிடைக்குது. ஆனால் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 2:5 வரணும் ஆட் பண்ண பிறகு. ஆனால் 3:4 வந்துருக்கு. அப்போ இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2 எடுத்துக்கோங்க. ஸோ 1:2x வந்து 2 வச்சுட்டேன். ஸோ அப்போ 300 ml இருக்குது. அப்போ இது 100, இது 200 ஆகும். ஸோ அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த 200-ஓட 50 மில்லி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு 2:5 வரணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 50 ஆல் கட் பண்ணிங்கன்னா 250 100, 50 ஆல் கட் பண்ணிங்கன்னா 550 250. ஸோ நமக்கு இங்கே பாருங்கள் 2:5 கிடச்சிட்டு. இப்போ நமக்கு வந்து இந்த 200 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டு ஃபைண்ட் மீன் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்குது? ஸோ இந்த மெஷர்மெண்ட் ரெண்டும் கொடுத்துதாங்க. ஸோ ரேஷியோ ரெண்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மீன் எப்படி கண்டுபிடிக்கும்? ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஸோ 15 - 27 - 15 டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 12. ஸோ இந்த இதனுடைய டிஃப்ரெண்ட் தான் என்ன அப்படின்னா, இந்த ரேஷியோனுடைய சம். ஓகேங்களா? சம் ஆஃப் ரேஷியோ. ஸோ அப்போ இந்த 2 எவ்வளவு, 1 எவ்வளவுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ 3 தான் அந்த ரேஷியோனுடைய சம் ஆஃப் ரேஷியோ தான் 3-னா 3 தான் 12. ஓகேங்களா? அந்த டிஃப்ரெண்ட் தான் 12, அது வந்து சம் ஆஃப் ரேஷியோக்கு ஈக்குவல். ஸோ அப்போ 1 வந்து எவ்வளவு, 4. ஓகேங்களா? ஸோ அப்போ இதன்படி பார்த்தீங்கன்னா 1 வந்து 4, 2 வந்து 8. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், 15. அப்போ இது 1 வந்து 4 சொல்லியிருக்கிறாங்க, என்ன எழுதுவோம்? ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ இது நமக்கு வேணும், இது எக்ஸ்னு வச்சுக்கலாமா? அப்போ மைனஸ் இங்கிட்ட வரையில் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அதாவது இந்த வேலை எக்ஸு மைனஸ் 15 ஈக்குவல் டு இந்த வேலையில் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸு மைனஸ் 15 ஈக்குவல் டு 4. அப்போ மைனஸ் 15 எங்கிட்ட கொண்டு வரல என்ன ஆயிரும், ப்ளஸ் 15 ஆயிரும். 4 + 15 = 19. ஓகேங்களா? ஸோ அப்போ மீன் ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா 19. ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக மீன் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.